குட் மார்னிங்ப்பா. செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு ஜிகே முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம், தமிழில் ஒரு லெசன் பார்க்க போகிறோம். ஓகேவா? எல்லோரும் புக்கு வாங்கிட்டீங்களா? புக்கு வாங்காதவங்க ஸ்கூலில் வந்து புக்கு வாங்கிக்கோங்க. ஏன்னா சில புக் எக்ஸைஸை வந்து நம்ம புக்கில் தான் மார்க் பண்ணுறோம். ஓகே தானே? க்வெஸ்சன் ஆன்சர் தான் நம்ம போஸ்ட் பண்ணுறோம், புக் எக்ஸைஸ்லாம் புக்கிலேயே மார்க் பண்ணுறதுனால புக்கு இருந்தால் தான் நம்மளால் படிக்க முடியும். அதனால் எல்லோரும் ஸ்கூலில் வந்து என்ன செஞ்சுக்கோங்க, புக்கு வாங்கிக்கோங்க, சரிங்களா? இப்போ பாருங்கள், இப்போ நம்ம மூணு லெசன் முடித்தாச்சு தமிழில். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபோர்த் லெசன், நானும் நாங்களும். நானும் நாங்களும், ஒரு பையன் அவனை பற்றியும் அவங்களுடைய வீட்டில் இருக்கவங்கெல்லாம் அவனை எப்படி கூப்பிடுறாங்க, அவங்க யாரார், உறவு முறையெல்லாம் சொல்லி சொல்கிறது தான் இந்த லெசன், நானும் நாங்களும். இப்போ இங்கே பாருங்களேன், வருண் செல்லம், அண்ணா, வருண் தம்பி, வருண் குட்டி, வருண் கண்ணா, வருண். அப்போ அந்த கதாபாத்திரம் என்ன பேர், வருண் தான் அந்த கதாபாத்திரத்தோட பேர். அதாவது இந்த பாடத்தில் வர்ற பையனோட பேர் வருண். இப்போ அவன் சொல்கிறான் பாருங்கள், என் பெயர் வருண். நீங்கள் என்ன சொல்வீங்களா, என் பெயர் சொல்வீங்களா, உங்கள் பேரை என் பெயர் என்னன்னு சொல்லிக்கிங்க இல்லையா? இப்போ பாருங்கள், இப்போ என்ன சொல்கிறாங்க இங்கே, இவர்கள் எல்லோரும் இப்படித்தான் என்னை அழைப்பார்கள். இவங்க எல்லாரும்னா ஏன்னா பாட்டி இருக்காங்க, அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, தங்கச்சி பாப்பா இருக்கு, பாட்டி, தாத்தா, அப்புறம் என்னது, இவங்க யார் கூட விளாடுறவங்களா, யார் விளையாடுவா, ஃப்ரெண்ட்ஸ், இவங்க எல்லாரும் இப்படி தான் என்னை கூப்பிடுவாங்க. இவர்களை பற்றி சொல்லட்டுமா, இவங்களை பற்றி நான் சொல்லட்டுமான்னு கேட்குறேன். இப்போ உங்களை கேட்குறாங்க, உங்கள் உன் பேர் என்ன, யாராவது உன்னை அறிமுகப்படுத்த சொன்ன என்ன சொல்வேன், என் பேர் இது, என்னுடைய அப்பா பேர் இது, என்னுடைய அம்மா பேர் இது, என்னுடைய சிஸ்டர், என்னுடைய பிரதர், இப்படி சொல்லி சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி தன் இந்த பையன் வந்து வருண் வந்து தன்னை அறிமுகப்படுத்திக்கணும். அப்போ பாருங்க, பொறுமையின் சிகரமான அன்பை கொண்ட அம்மாவிடம்தான் எல்லாவற்றையும் முதலில் சொல்லுவேன். அப்படின்னா என்னது, நான் என்ன சொன்னாலும் அம்மா என்ன செஞ்சுக்குவாங்க, பொறுத்து போய்க்குவாங்க. பொறுமையின் சிகரமான, நம்ம என்ன சேட்டை செஞ்சாலும் அம்மா என்ன செய்கிறாங்க, பொறுத்துக்கிறாங்க இல்லையா, அதான் பொறுமையின் சிகரமான அன்பை கொண்ட அம்மாவிடம்தான் எல்லாவற்றையும் முதலில் சொல்லுவேன். யார் சொல்கிறா, வருண் சொல்கிறான். நீங்களும் என்ன செய்வீங்க, அம்மாட்ட தான் எல்லாரும் சொல்வீங்கள்ல. ஆமாம், என்ன செஞ்சாலும் என்ன செய்வீங்க, அம்மாட்ட தானே போய் சொல்லுவீங்க. வெரி குட். அடுத்து பாருங்களேன், சுட்டி பையன் எனக்கு கதைகள் கூறும் செல்ல அப்பாவின் கதைக்கு கதாநாயகன் நான் தான். அப்போ அப்பா என்ன சொல்லித்தராங்க, அதுவனுக்கு கதைகள் நிறைய சொல்லித்தராங்க. நம்ம வீட்டில் யார் கதை சொல்லித்தராங்க, உங்கள் வீட்டிலலாம் சரி பாருங்கள், இங்கே யார் சொல்லித்தரா, சுட்டி பையனான எனக்கு, அவன் நல்ல சுட்டி பையனா, எனக்கு கதைகள் கூறும் செல்ல அப்பாவின் கதைக்கு கதாநாயகன், எந்த கதை சொன்னாலும் அதில் வர கதாநாயகன் யாராக தான் இருக்கிறதா, வருணா தான் இருக்கானா. அடுத்து பாருங்கள், தாத்தாவுடன் அடிக்கடி வெளியில் செல்வேன், அது எனக்கு மிகவும் பிடிக்கும். இப்போ தாத்தா வீட்டில் யாராவது வயசானவங்க தான் என்ன செய்வாங்க, வாக்கிங் போவாங்க. அப்போ என்ன செய்வாங்க, குட்டி பிள்ளைகளாக இருந்தாங்க, வீட்டில் கையில் பிடிச்சிட்டு செருப்பு போட்டுட்டு நம்மளையும் கையில் கூட்டிட்டு போகிறாங்க இல்லையா, கொஞ்சம் தூரம் வாங்க வாக்கிங் போய்ட்டு கூட்டிட்டு போகிறாங்களே, அப்போ போகும்போது என்ன செய்கிறாங்க, ஏதாவது கதை சொல்லுவாங்க, சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கதை சொல்கிறது, தாத்தா நல்லா அட்வைஸ் பண்ணுறது, இதெல்லாம் என்ன செய்வாங்க, வீட்டில் பெரியவங்க செய்வாங்க. இப்போ இந்த மாதிரி தாத்தாவோட அடிக்கடி வெளியில் யாராக போவீங்க, வெளியில் ஜாலியாக இருக்கும் இல்லையா, தாத்தாவுடன் அடிக்கடி வெளியில் செல்வேன் அப்படின்னு யார் சொல்கிறாங்க, வருண் சொல்கிறான், அது எனக்கு மிகவும் பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்கும் இல்லையா? நெக்ஸ்ட் பாருங்களேன், பாட்டி நன்றாக பாடுவார், பாட்டியுடன் சேர்ந்து நானும் பாடுவேன். வீட்டில் பாட்டி இருந்தாலே சந்தோஷம்தான், ஏன், நிறைய கதை என்ன செய்வாங்க, சொல்லி கொடுப்பாங்க, அப்படி தானே, இந்த கதை நாங்கள் அந்த காலத்தில் அப்படி வாழ்ந்தோம், இப்படி செஞ்சோம், அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. கேட்டிருக்கீங்களா நீங்கள், உங்கள் வீட்டில் பாட்டி இருக்காங்களா, பாட்டிகிட்ட கதை சொல்லி கேட்கணும். பாட்டிக்கு ஃபஸ்ட்டு வயசானவங்க இருந்தாங்க, ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஓகே தானே? சரி பாருங்கள், அடுத்து வருண் என்ன சொல்கிறான், நான் செய்யும் சுட்டித்தனத்தையும், சுட்டித்தனம்னா என்னது, சேட்டை பண்ணுறது, நான் செய்யும் சுட்டித்தனத்தையும் என் தங்கையும் செய்வாள். நம்ம பெரிய பசங்களாக இருந்து நம்ம எதா செஞ்சோம்னா நம்ம கூட கீழே இருக்க நம்ம தம்பி தங்கச்சிங்களும் என்ன செய்வாங்க, அதே செய்வாங்க இல்லையா, அது பார்ப்பவர்களுக்கு வேடிக்கையாக இருக்கும். வேடிக்கைன்னு என்னது, எல்லாரும் அவங்க செய்கிற சேட்டையை பார்த்து என்ன செய்கிறாங்களா, ரசிக்கிறாங்களாம். ஆனால் நம்ம வீட்டில் ரசிப்பாங்களா, என்ன செய்வாங்க, முதுகில் ஒன்று போட தான் செய்வாங்க, அப்படி தானே, குட்டி சேட்டையாக இருந்தால் ரசிப்பாங்க, பெரிய சேட்டையை செஞ்சால் என்ன செய்வாங்க, வெறும் கோவப்படுத்துகிற மாதிரி செஞ்சால் என்ன செய்வாங்க, அடிப்பாங்களா வீட்டில், சரி பரவாயில்ல என்னப்பா. சரி பாருங்கள், வீட்டுக்கு உறவினர்கள் வருவது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். உறவினர்கள்னால் யார், சொந்தக்காரங்க. உறவினர்கள்னால் யார், சொந்தக்காரங்க. இப்போ வீட்டுக்கு யாராவது அத்தையோ மாமாவோ இல்லை சித்தப்பா வீட்டிலேருந்து யாராவது வந்தாங்கன்னா அவங்க கூட யாரை கூட்டிகிட்டு வருவாங்க, அவங்க பிள்ளைகளை கூட்டிகிட்டு வருவாங்களா, அப்போ நிறைய குட்டி பிள்ளைகளாக சேர்ந்து என்ன செய்வீங்க, வீடையே அமர்க்கலப்படுத்தி என்ன செய்வோம், நம்ம விளையாடுவோம், ஜாலியாக இருக்கும் இல்லையா. அதான் வருன்னு சொல்கிறான், வீட்டுக்கு உறவினர்கள் வருவது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். கூடைப்பந்து விளையாட பிடிக்கும், என் நண்பர்களுடன் நான் விளையாடுவேன். கூடைப்பந்துன்னா என்னது, பேஸ்கெட் பால்.
இப்படிதான் கூடைப்பந்து பேஸ்கெட் பால் தானே, கூடைப்பந்து விளையாட பிடிக்கும். உங்களுக்குலாம் என்ன விளையாட பிடிக்கும்? கிரிக்கெட் விளையாடுவீங்க, வேற என்ன விளையாடுவீங்க? ஓடி பிடிச்சி விளையாடுவீங்க, கரெக்ட் தானே? பொம்பளை பிள்ளைங்க குட்டி பிள்ளைங்களாம் என்ன விளையாங்க? நுண்டி விளையாடுவீங்க, ஸ்கிப்பிங் விளையாடுவீங்க இல்லையா? இங்கே வருணுக்கு என்ன பிடிக்குதுன்னா கூடைப்பந்து விளையாட பிடிக்கும். என் நண்பர்களுடன் நான் விளையாடுவேன். நீங்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுவீங்களா? பக்கத்து வீட்டு ஃப்ரெண்ட்ஸோட? சரி பாருங்க, இது என் செல்ல நாய்க்குட்டி, எப்போதும் என்னையே சுற்றி சுற்றி வரும். வீட்டில் என்ன வளர்க்குறான்? வருண் நாய் வளர்க்குறான். இது என்னை எப்படி அழைக்கும் தெரியுமா? எப்படி நாய் கூப்பிடுவான? வருண்னு கூப்பிடுமா? எப்படி கூப்பிடுவோம்? லொல் லொல் லொல்னு கூப்பிடுதான். ஓகேவா? சரி பாருங்க, நான் நண்பர்களுடன் விளையாடும் போதும் உறவினர்களுடன் இருக்கும் போதும் மகிழ்ச்சியாய் இருப்பேன். நீங்கள் எப்போதெல்லாம் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் சொல்லுங்க. நீங்கள் எப்பெல்லாம் ஜாலியாக இருப்பீங்க? டிவி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க, சுட்டி டிவி பார்த்தீங்கன்னா இன்னும் ஜாலியாக இருப்பீங்க, அப்படி தானே? அம்மாவோட இருக்கும்போது நல்ல சந்தோஷமாக இருப்போம், அப்படி தானே? அம்மாவோட இருக்கும்போது ஜாலியாக இருப்போம் இல்லையா? சரி பாருங்கள், இப்போ அந்த மாதிரி நீங்கள் யாரோடலாம் இருக்கும்போது ஜாலியாக இருப்பீங்க அப்படின்னு கேட்குறேன், சரிங்களா? சரி பாருங்கள், அடுத்து இந்த பாடத்தில் நம்ம இப்போ பாருங்கள் பேஜ் நம்பர் 32 நம்ம என்ன இருக்குது? பொருத்தமான குறியீடுக, அதாவது சரியாக தவறான்னு பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் லெசன் கவனிச்சிங்களா நல்லா? இப்போ இந்த லெசனில் க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, நம்ம தான் ஆன்சர் பார்க்க போகிறோம். ஓகேவா? வருண் எதையும் தன் நண்பர்களிடம்தான் முதலில் கூறுவான். வருண் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுவானா? யார்கிட்ட சொல்லுவான்னு சொன்னா? யார்கிட்ட சொல்லுவான்? யார்கிட்ட? அம்மாட்ட தான் சொல்லுவான். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? எல்லாத்தையும் தான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட தான் முதல் சொல்லுவான்னு சொல்லியிருக்காங்க. இது கரெக்டா? தப்பு தானே? அப்போ இந்த இந்த பாக்ஸில் என்ன போடணும்? ராங். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, வருண் வீட்டில் நாய்க்குட்டி இருக்கிறது. கரெக்டா தப்பா? வருண் வீட்டில் என்ன இருக்கு? நாய் இருக்கு. அவனை நாய் எப்படி கூப்பிடுன்னு சொன்னான்? லொல் லொல்லுன்னு கூப்பிடுன்னு சொன்னானா? இப்போ வருண் வீட்டில் நாய்க்குட்டி இருக்கிறதுங்கிறது என்னது? வெரி குட், கரெக்டான ஆன்சர். டிக் போடுங்க. வருணுக்கு கால்பந்து விளையாட தெரியும். கால்பந்துனா ஃபுட்பால், கரெக்டா? வருணுக்கு கால்பந்தா விளையாட தெரியும்னு சொல்லியிருந்தான். என்ன விளையாட தெரியும்னு சொன்னா? பேஸ்கெட் பால், அதாவது கூடைப்பந்துன்னு சொல்லியிருந்தான் இல்லையா? இங்க கால்பந்துன்னு இருக்கு. அப்ப இது என்னது? ராங்கான ஆன்சர். அப்ப இங்க என்ன போடணும்? தப்பு, தவறுன்னு போடணும். வருண் தாத்தாவுடன் சேர்ந்து பாடுவான். வருணோட தாத்தாவா பாடுவாங்க? வருணோட யார் பாடுவா? பாட்டி தான் பாடுவாங்க. இங்க என்ன இருக்கு? தாத்தாவுடன் சேர்ந்து பாடுவான்னு இருக்கு. அப்ப இது ராங்கா ரைட்டா? என்னது இது? ராங். அப்ப கிராஸ் மார்க் போடுங்க. அடுத்து பாருங்களேன், வீட்டிற்கு உறவினர்கள் வந்தால் வருண் மகிழ்ச்சி அடைவான். வீட்டிற்கு யாராவது ரிலேஷன் வந்தால் ஜாலியாக இருப்பான் வருண்னு போட்டிருக்காங்க. கரெக்டாக தப்பா? எஸ் கரெக்ட், ரொம்ப சந்தோஷமாக இருப்பான். ஓகேவா? அடுத்து பொறுத்துக்க பாருமா, பொறுத்துவோமா? வருணின் அம்மா, வருணோட அம்மா என்ன சொல்லுவாங்க? இங்கே பாருங்கள், வெளியில் அழைத்து செல்வார், நன்றாக பாடுவார், கதைகள் கூறுவார், எதையும் பொறுமையாக கேட்பார், வருணை போலவே செய்து காட்டுவாள். அப்போ வருணோட அம்மா என்ன செய்வாங்க? என்ன செய்வாங்க? எதை சொன்னாலும் பொறுமையாக கேட்டுக்குவாங்க. அப்போ எதையும் பொறுமையாக கேட்பார். வருணின் அப்பா என்ன சொல்வார்? கதை சொல்வார். வருணின் அப்பா என்ன சொல்வாங்க? கதைகள். அந்த கதைக்கு எல்லாரும் அவர் அவன் தான் ஹீரோன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதப்ப வருணின் அப்பா கதைகள் கூறுவார். வருணின் தாத்தா என்ன செய்வாங்க? தாத்தா என்ன செய்வார்? வருணை கூட்டிக்கிட்டு வெளியில கூட்டிட்டு போவாரு. அப்ப வெளியில் அழைத்து செல்வார். வருணோட பாட்டி என்ன செய்வாங்க? நல்லா பாடுவாங்க. வருணோட பாட்டி என்ன செய்வாங்க? நன்றாக பாடுவார். ஃபோர்த் ஒன், வருணோட தங்கை என்ன செய்வா? வருண் என்ன செய்யறானோ அதே மாதிரி அவளை என்ன செய்வா? செஞ்சு காட்டுவா. அப்ப வருணை போலவே செய்து காட்டுவாள். ஃபிஃப்த் ஒன். ஓகேவா? இப்போ இதில் இருக்க க்வெஸ்சன் ஆன்சரை நாளைக்கு கிளாஸில் பார்ப்போம். இப்போ நம்ம குறித்த அந்த டிக் த மார்க் ரைட் ஆன்சரும் பொறுத்துக்கவும் எல்லாரும் நோ தடவை ரிவைஸ் பண்ணணும் வீட்டில், சரியாப்பா? தேங்க்யூப்பா.